அண்ட் வெல்கம் டு அறிவோம் ஆரோக்கியம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியோட மூலிகை மகத்துவம் பகுதியில வெவ்வேறு மூலிகையோட மகத்துவங்களை பார்த்து நீங்க வந்து பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம்னு வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? நாம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை புங்க இலை. நிழல் தரக்கூடியதும் தூய்மையான காற்றை தரக்கூடியதுமான மூலிகை மகத்துவம் உள்ள இந்த புங்கை மரத்தை அந்த காலத்தில் பொது இடங்களிலும் சாலை ஓரங்களிலும் வச்சு பயன்படுத்தினாங்க. அதுவே நமக்கு உடலுக்கு எப்படி மருந்தா பயன்படுது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த புங்கை இலையை வந்து நம்ம சாரா எடுத்துக்கிட்டு அந்த புங்கை இலை சாற்ற காலை மாலை இரண்டு வேளையும் ஒரு 30-60 மில்லிகிராம் நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம்னாக்கா வயிற்றில் வந்திருக்கக்கூடிய குடல் புண்கள், வாயில் வந்திருக்கக்கூடிய புண்கள் அதெல்லாம் ஆறுறதுக்கு இந்த புங்கை இலையை நம்ம சாரா பயன்படுத்தி குடிக்கலாம். ஐயா, இது வந்து எந்த வயதினர் சாப்பிடணும்? இது வந்து ஒரு கடுமையான மூலிகைன்னு நம்ம சொல்ல முடியாதுமா. சாப்பிட்றதுக்கு எளிமையாக இருக்கும், நம்ம அப்படியே சாப்பிடலாம். இதில் வந்து கசப்பு துவர்ப்பு அப்படி எந்த வித ஒரு பக்க விளைவு இல்லாத மூலிகைங்கிறதால குழந்தைகள்லேருந்து இளைஞர்கள் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம், எந்த பக்க விளைவும் கிடையாது. இது எப்படி பயன்படுத்தணும் ஐயா? சாப்பிட்றதுக்கு முன்னாடியா, இதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் இருக்கா இந்த மூலிகையை எடுத்துக்கிறதுக்கு? அதாவதுமா எந்த ஒரு மூலிகையா இருந்தாலும் நீங்க பயன்படுத்தும் போது காலை மாலை இரண்டு வேளையுமே ஆகாரத்துக்கு முன்னு எந்த ஒரு மூலிகை சாப்பிட்டாலும் சில மூலிகைகள்லாம் வந்து ஆகாரத்துக்கு முன் சாப்பிட்றதால தான் நல்ல முழு பயனை நம்ம அடைய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த புங்க மரத்தினுடைய பட்டை, ஆலமரத்தினுடைய பட்டை, அத்தி இலை இந்த மூன்றையும் வந்து நன்றாக காய்ச்சி வடிகட்டி அதுல புங்க எண்ணெயை விட்டு இதை வந்து ஒரு தைலமாக பயன்படுத்தி நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியது இல்லைங்க. இந்த தைலத்தை நாள்பட்ட தீப்புண், அதாவது இந்த தீயினால் வந்த புண்ணுலாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நாள் ஆறாது, அவ்வளோ சீக்கிரம் அந்த தீயில் வந்த புண்ணுலாம் ஆறாது. அந்த மாதிரி ரணங்கள் வெட்டு காயங்களுக்கு இந்த தைலத்தை தடவிட்டு வந்தோம்னாக்கா அந்த புண்ணு உடனே ஆறி குணமாயிடும். அதுபோல் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புங்க குச்சி இருக்குல்ல, இந்த புங்க மரத்தில் வரக்கூடிய குச்சியை நன்றாக உடைத்து காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் பல் விளக்கிறதுக்கு இந்த ரசாயனம் கலந்த பொருள்கள்லாம் பயன்படுத்தாமல் இந்த புங்கங்குச்சியவே இயற்கையாக பல் விளக்கிறதால இந்த பல்லில் இருக்கக்கூடிய ஈறுகளில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் அந்த கிருமிகள் எல்லாம் போய் வாய் துர்நாற்றம் நீங்கி நல்லாயிருக்கும். அதே போல் அந்த உமிழ்நீர் நமக்கு உள்ளே போகிறதால நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய புண்களும் ஆறுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புங்க மரத்தினுடைய பட்டையை வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே சும்மாவே வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அந்த நீரை அருந்திக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா மூல நோய் என்று சொல்லக்கூடிய அந்த மூல நோயும் இந்த புங்க மர பட்டையில் குணமாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த புங்க இலையை மண் சட்டியில் போட்டு விளக்கெண்ணெய் விட்டு நன்றாக காய்ச்சி அதை எடுத்து சூடு ஆறின பிறகு நன்றாக குழைய அரைத்து தேங்காய் எண்ணெயோட சேர்த்து நம்மளுடைய வீக்கங்கள், அதாவது இந்த அடிப்பட்ட வீக்கம் இருக்குது பார்த்தீங்களா, சில பேருக்கு ரத்தக்கட்டு இருக்கும், அந்த மாதிரி ரத்தக்கட்டுக்கிட்டு வீக்கமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஆறாத புண்கள் மேலே தடவுறதால அந்த புண்ணு ஆறி ரத்தக்கட்டு எல்லாம் நீங்கும். ஐயா, இப்போ இதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் என்னென்னு சொன்னீங்க, இது எப்படி செய்யணும் ஐயா, அதையும் எங்களுக்கு சொல்லுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிறோம். இந்த புங்க இலையை நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கணும். இது நல்லா கழுவி அதை நறுக்கி அப்புறமா அரைக்கணும் இல்லைங்களா? ஆமாம், ஏன்னா மரம் வந்து சாலை ஓரத்தில் இருக்கிறதால அதில் புழுதிகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதால நம்ம வந்து நன்றாக கழுவிக்கொள்வது ரொம்ப நல்லது. கொஞ்சம் இதை வந்து அரைச்சிட்டு அதன் பிறகு தண்ணீர் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஊற்றிட்டோன்னா அது நல்லா அந்த பொடி பொடி ஆகிடும். அப்போது அதில் வந்து நம்ம இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டோன்னா ஏன்னா மேலே தெளிக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு இதில் தண்ணீர் ஊற்றிக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இப்போ மசிஞ்சிருச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணணுங்க ஐயா? இதை வடிகட்டணுமா, நல்லா சுத்தமாக ஃபில்டர் பண்ணி
ஏன்னா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியா இருந்ததுன்னா நம்மளால குடிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி இதனால சுத்தமா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நைஸாக வடிகட்டிக்கணும். இந்த ஒரு ஃபில்டரில் ஒரு முறை வடிகட்டிட்டு அதன் பிறகு சின்ன ஃபில்டர் இருக்கும், இதை விட சின்னதாக நம்ம வீட்டில் அந்த டீ வடிகட்டுறது இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏன்னா சில குழந்தைங்களுக்குலாம் அந்த திப்ப தப்பியாக இருந்ததுன்னா குழந்தைங்க ஒமட்டி வாந்தி எடுத்துருவாங்க, அவங்க குடிக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது இதை மறுமுறை சின்ன ஃபில்டரில் ஒரு முறை வடிகட்டிக்க வேண்டியதான். இதில் வேறு எந்த சேர்மானமும் தேவையில்லை, இது நேரடியாகவே குடிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கசப்போ வேறு எந்த தன்மையும் இல்லாதது. வாயில் இந்த இலையை வச்சோடனே லேசாக சுவை இருக்கும், பிறகு தான் ஒரு மாதிரி இருக்கும். அதால் கசப்பு இல்லாத மூலிகைங்கிறதால தாராளமாக இதை சிறு வயது முதல் பெரிய வயது உள்ளவர்கள் வரை காலை மாலை இரண்டு வேளையும் ஒரு 30 ml முதல் 60 ml வரைக்கும் பெரியவங்க சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 10 ml அல்லது 5 ml கொடுக்கலாம். சில பேருக்கு அல்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். ரெண்டாவது, அல்சர் நோய் உள்ளவங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், தயிர், இட்லி தோசைகளை வந்து குறைந்த அளவு பயன்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இட்லி தோசைங்கிறது வந்து நம்ம கலாச்சாரத்தோட ஒன்று, அப்படி இட்லி தோசை சாப்பிடாமல் இருக்க முடியாது. சில பேர்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி தோசையை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்றாங்க, மாவெல்லாம் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு 10 நாள் கூட மாவை சில பேர்லாம் வச்சுருந்து சாப்பிட்றீங்க. தயவு செஞ்சு அல்சர் நோய் உள்ளவங்க அந்த மாதிரி அந்த இட்லி தோசையெல்லாம் நாள்பட்ட மாவை இட்லி தோசை பண்ணி சாப்பிடக்கூடாது. பெரும்பாலும் தயிர் சாப்பிடாதீங்க, மோர் சாப்பிட்லாம், மோர் சாப்பிடும்போது ஒன்றும் ஆகாது. எலுமிச்சம்பழம், சிட்ரிக் ஆசிட் உள்ள பொருள்களை தவிர்த்துக்கணும் அல்சர் நோய் உள்ளவங்க. அதிக நேரம் மாத்திரைகள் மருந்துகளை எல்லாம் குறைந்த அளவே அவங்கெல்லாம் பயன்படுத்தணும். இருக்க இருக்க அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றதால அந்த புண் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மருந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் இங்கே இந்த மூலிகைலாம் சாப்பிட்டேன் எனக்கு புண்ணே ஆறல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மருந்து மாத்திரைகளை அதிகமாக உட்கொள்ளும் போது அந்த புண்ணு ஆறாமல் இருந்து கேன்சராக மாறுறதுக்கு கூட அது வாய்ப்பு இருக்கு. புங்கை இலைச்சாறு தயாரிக்கும் முறை. மிக்சியில் கழுவி நறுக்கிய புங்கை இலையை 1-2 அரைத்து பின் தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைக்கவும். அரைத்த சாற்றை வடிகட்டினால் புங்கை இலைச்சாறு தயார். ரொம்ப நன்றி ஐயா, இன்னைக்கு இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தணும் அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான முறையா வேற இருந்தது. எல்லாருமே ஈஸியா வீட்டுல ட்ரை பண்ணி அதை இன்டேக் பண்ணி நிறைய பலன்கள் அடைவாங்க. சோ மிக்க நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில நம்ம உளுந்தை பயன்படுத்தி ஒரு களி பண்ண போறோங்க. இது ரொம்ப சுவையா இருக்கும். நம்ம கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப உணவு விஷயத்துல ரொம்ப முதிர்ச்சி அடைந்த கலாச்சாரம்னே சொல்லலாங்க. இப்போ கர்ப்பிணியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சாப்பிட கொடுக்கறது, இத்தனை மாசத்துல இருக்காங்க 9 மாசத்துல அவங்க என்ன சாப்பிடணும், குழந்தை பிறந்தா என்ன பத்தியம் இருக்கணும், குழந்தை பிறந்த சில மாதங்கள் ஆனப்புறம் அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து ரொம்ப சூப்பரா நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்துல நம்ம டாக்டருங்களை நம்புறதை விட நம்ம பாட்டிங்களை சொல்றதை கேட்கறது தான் ரொம்பவே நல்லதுன்னு படுறது. சரி, இந்த உளுந்து களி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பச்சரிசி 1 கப், தோல் உளுந்து 1/2 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன், பனை வெள்ளப் பொடி 1 கப், நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்ப முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த அரிசி இதை களைஞ்சுக்கணுங்க, அப்புறம் கொஞ்சம் காய வச்சுக்கணும், அதே மாதிரி உளுந்தும் களைஞ்சு காய வச்சுக்கணும். இதை நாம இப்போ வறுத்துக்க போறோம்.
மாவு அளவுக்கு 3 டம்ளர் தண்ணீர் சேர்க்கணும். அப்பதான் அது கரெக்டான பதத்துக்கு வரும். அவ்வளோ இரும்பு சத்து, இன்னும் பல சத்துக்கள் இருக்குங்க. குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக, இந்த களிக்கு இந்த சத்து சேர்க்கறதே குறிப்பாக இந்த பனை வெல்லம் தான். முன்னாடிலாம் அப்போ இனிப்பு ஏதாவது பண்ணணும்னா இதுதான் நம்ம சேர்த்துட்டு இருந்தோம். இப்போதான் நடுவில் வந்து அந்த பளபளான இருக்க அந்த வெள்ளை சர்க்கரை புழங்க ஆரம்பிச்சது ரொம்ப. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கரும்புலேருந்து சாறு எடுத்து பண்ணுற அந்த வெல்லம், அப்புறம் இந்த பனை வெல்லம், இதுதான் நம்ம முக்கியமாக இனிப்புக்கு பயன்படுத்தியே வந்தோம். இந்த வெள்ளைக்காரர்கள் தான் இந்த மாதிரி இந்த வெள்ளை சர்க்கரை மோகத்தை உண்டு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ என்ன நல்ல விஷயம்னா, நம்ம மக்கள் முழிச்சுக்கிட்டு பழையபடி இப்போ இந்த பனை சர்க்கரை அப்புறம் இந்த வெள்ளம்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சு. களி தயாரிக்கும் முறை: ஒரு வானலியில் கருப்பு உளுந்தை வறுத்து எடுக்கவும், பின் பச்சரிசியும் வறுத்து எடுத்து ஆறிய பின் மிக்சியில் பொடியாக அரைக்கவும்.
ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி பனைவெல்ல பொடியை சேர்த்து கரைத்து அதனுடன் அரைத்த மாவை சேர்த்து களி பக்குவம் வரும் பொழுது நல்லெண்ணெய் ஊற்றி நன்கு கிளறி ஆறிய பின் உருண்டையாக பிடித்தால் உளுந்து களி தயார். இந்த சத்து மிக்க உளுந்து களி நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. மீண்டும் ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம்.